Hi friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரூட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த மார்னிங் ஸ்கின் கேர்ல வந்து நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான நேச்சுரலான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து நம்ம பண்ணலாம். இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, அப்புறம் ஸ்கின்ல ஓபன் ஃபோர்சஸ் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளோட வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணி ஸ்கல்ஃபுக்கெல்லாம் நல்லா ஒரு தடவை மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஹேர்லாம் வந்து சிக் எடுத்து ஒரு ஜடை போடுறதோ இல்லை ஒரு கொண்டை போடுறதோ ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிருங்க. ஹேருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்கின் கேருக்கு வந்து வரணும். மார்னிங் ஸ்கின் கேரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவுமே வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகா ப்ராடக்ட்ஸோட இந்த கோல்டன் க்ளோ ஸ்கின் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் இதே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற தூசு, அழுக்கு, அப்புறம் டெத் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்மளோட ஸ்கின்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூவாலையோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தாலேயோ வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒரு தடவை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுக்கிறதுனா ரொம்ப நம்மளோட ஸ்கின்னை போட்டு அழுத்தக்கூடாது, மெல்லமாக வந்து ஒத்தி ஒத்தி தொடச்சி எடுங்க. ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியும் நம்மளோட ஸ்கின்ல எந்த அளவு அழுக்கு இருக்குது அப்படின்றது. இப்போ அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காய்ச்சாத பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்ல ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அந்த ஓப்பன் ஃபோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஐஸ் க்யூப் வந்து மினிமைஸ் பண்ணும். ஐஸ் க்யூப்பை இப்போ நான் என்னோடய ஸ்கின்ல வச்சு அப்படியே மசாஜ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்பை டைரெக்டாக உங்களோட ஸ்கின்ல வச்சு மசாஜ் பண்ண ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் ஐஸ் க்யூப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெறும் ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணுறதுக்கு பதிலாக க்ரீன் டீ ஐஸ் க்யூப், அப்புறம் ரைஸ் ஃப்ளோர் ஐஸ் க்யூப், அப்புறம் டொமேட்டோ ஐஸ் க்யூப் கூட வச்சு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஐஸ் க்யூப் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்ச்சாத பால் வச்சு நீங்கள் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஐஸ் க்யூப் மசாஜ் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு காட்டன் டவல் வச்சு நம்மளோட ஸ்கின்னை வந்து மெல்லமாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்களே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டிலேயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மளோட ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நுரை வர்ற மாதிரியான ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணாதான் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் ஆகும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரியான ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர் கூட நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லேயே நமக்கு நிறைய ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே கூட ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் நான் எப்படி செஞ்சேன்றதையும் சொல்கிறேன், வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு ஈரம் இல்லாத மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு மாவு வந்து சேர்த்துக்கிறேன். பாசிப்பயிறு மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க அழுக்குகளெல்லாம் நீக்கி நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துளசி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். துளசி பவுடர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஏற்படாமல் நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கும். அடுத்ததான் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பவுடர் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கலாம். ஆண்கள் வந்து இதை பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்ற 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் பற்றாத மாதிரி பத்திரமாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் காலையிலையும் நைட்டு 2 தடவை யூஸ் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் டேப் வாட்டர் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுறதால நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.